உங்களுடைய பசங்களை நீங்க பாருங்கிற உங்க உங்க டியர் ஓன் சைல்ட்ஸ் எல்லா புகழும் வீரர்களுக்கு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து ஷரீஃப். நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்காது, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே ஆப்பூரில் தான் நானும் இருக்கேன். இந்த பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 3 வருஷம் எம்என்சி அவங்க வேலை செஞ்சுருந்தேன். இப்போ விஷயத்தை ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் கிடைக்க ரீசன் யாருன்னு பார்த்தோன்னா, எங்கள் அண்ணன் தான். உண்டான இன்னைக்கு வர முடியல, சென்னை போயிருக்காரு. இங்கே நிற்கிறார் பாருங்க, அருண் தாஜ். அவர் தான் கம்பல் பண்ணி ஆர்எஸ் அருண் சாரோட மீட்டிங் அட்டன் பண்ண வச்சாரு. அப்புறமா தான் எங்கள் அண்ணன் மூலியமாக தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடையாது. எந்த மீட்டிங் எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், ஆர்எஸ் அருண் சார் வீடியோவுமே பார்த்தேன். அதில் தான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறமா நான் சென்னையில் January 1st தான் ஜாயின் பண்ணேன். சென்னையில் நான் மீட்டிங் பார்த்தேன். மீட்டிங் பார்த்து ஓகே பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஓகே எதுவுமே பெருசாக தெரியாது, ஓகே உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தர் உள்ளே வந்தோடனே எதுவுமே தெரிஞ்சிடாது, போக போக தான் தெரிஞ்சிடும். உள்ளே வந்தோடனே டே வந்து எதுவுமே தெரிஞ்சிடாது. உள்ளே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன். அதுக்கப்புறமா நான் இந்த பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸும் பண்ணியிருந்தேன். அந்த பயங்கரமான லாஸில் இருந்த சுச்சுவேஷனில், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. யாருமே ப்ராப்ளம் இல்லாத யாருமே இல்லை, எல்லாருமே ப்ராப்ளம் இருக்குது லைஃப்பில். எனக்கு பயங்கர ப்ரெஷர் நான் தெரியல. அந்த டைமில் இந்த பிஸ்னஸ் எடுக்கணும்னு தோணுச்சு. நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கையில் ஓகே ஷரீஃப் ஷரீஃப்காக அங்கே இருக்க டீம் அப்படியே இங்கே வந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் விஷயத்தில் பார்த்தா 2300 ரூபா வந்தது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம என்னதான் இன்கம் பண்ணாலும் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டே நம்மளை கலாய்ப்பா எல்லாருமே கேள்வி பண்ணுவோம், ஏன்னா நீ அப்படி இருந்தா எதுக்கு 2300 ரூபா வந்து இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த 2300 ஒரு மேட்டரா தெரியலன்னா எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்க லீடர்ஸ் எல்லாமே நல்லா இன்கம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்ற நம்பிக்கை இருந்தது. அதனால செகண்ட் மந்த் இன்னும் அடுத்த லெவல் போனா 44,200 எனக்கு செகண்ட் மந்த் இன்கம் வந்தது. இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ண எனக்கு 3வது மாசம் இன்கமா 59,000 ரூபாய் வந்தது. மார்ச் மந்த் சரி ஓகே சூப்பரா போயிட்டு இருக்கேன் அப்படியே போலாம்னு நினைச்சா, கரெக்டா ஏப்ரல் செக் ஃபுல்லாக கம்ப்ளீட் லாக்டவுன். என்ன பண்ணுறதுனு தெரியல. ஆனால் 20வது தேதிக்கு மேலே தான் அந்த கொரியர்ன்றதை ரிலீஸ் பண்ணான். ஓகே 20 நாள் சும்மா இருந்த எதுவுமே பண்ணல, ஏன்னா கொரியர் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா 20 அந்த 10 நாள் இறங்கி வேலை சொன்னு நினச்சேன். தூங்கலைக்குங்கிற ஒரு நாளைக்கு 12 to 13 hours அந்த இடத்துல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறமா 59,000 போன மாசம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண 80 அப்படி வரும்னு பார்த்தா அந்த மாதம் ஃபுல்லாக க்ளோஸில் எதுவுமே லாபம் எதுவுமே இல்லை. அந்த மாதம் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபீஸ் எனக்கு இன்கம் வந்தது. அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம்னு நினச்சேன். அடுத்த மாதம் 52,000 எனக்கு இன்கம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6th மந்த் ஆமாம் 6th மந்த் எனக்கு 120,000 ரூபீஸ் எனக்கு இன்கம் வந்தது. அதுக்கப்புறமா போன ஜூலை மந்த் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 240,000 ரூபீஸ் இப்போ போன மாதம் எனக்கு நேற்று செக் வந்தது 364,000 ரூபீஸ் என்னோட இன்கம். அது என்னோட 8th மந்த்துக்கும் வெஸ்டியில் ஜாயின் பண்ணி இது 9வது மாதம் 8 மாதம் முடிச்சிருக்கேன். என்னோட 8வது மாதம் இன்கம் 364,000 ரூபீஸ். இது இந்த ஷரீஃப் ஒருத்த மட்டும் சம்பாதிச்சதுன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு கீழே 3 பேர் 1 லாக் இன்கம் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பேர் வந்து இல்லை நிறைய பேர் வந்து 50,000 கிராஸ் பண்ணி ஒருத்தர் 98 இன்னொருத்தர் 50 நிறைய பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நான் மட்டும் இன்கம் பண்ணதில் எல்லாருமே இன்கம் பண்ண வச்சு தான் நம்ம இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு, என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, இவர் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுங்க. ஜாயின் பண்ண என்ன பண்ணுவார், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அப்படின்னு சொல்கிறார், நீ என்ன பண்ண இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருக்கே எதுவுமே தெரியல, இன்றைக்கி தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் பிஸ்னஸ் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு எவ்வளோ நேரம் சொல்லுங்க, 5 நிமிஷம் மொத்த பிஸ்னஸ் சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் பண்ணுற பெரிய தப்பு, எல்லாருமே அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா அவரே இன்றைக்கி தான் வந்திருக்காரு, ஒன்றுமே தெரில. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி அவங்க அப்ளைங் கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இவருக்கு பிசினஸ் எதுவுமே தெரியாது. இது மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, நோ இன்வெஸ்ட்மெண்ட், வீட்டில் இருந்தால் வேலை செய்யலாம், ஜஸ்ட் இது மாதிரி பிளான் மட்டும் கேளுங்க சொல்லி அப்ளைங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ஆர்எஸ்ஆர் சார் டெய்லியும் வந்து என்ன எடுக்கிறார், மீட்டிங் எடுக்கிறாரு ஆன்லைனில் கரெக்டா. ஜஸ்ட் இந்த மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணுங்க சொல்லி அவருக்கு மீட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னதான் புதுசா ஒருத்தர் சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கு வித்தியாசமா இருக்கு. நானே இப்போ ஒருத்தர்கிட்ட பிசினஸ் கன்வென்ஸ் பண்றேன்னா அவன் 40 to 50% தான் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. சொல்ற விஷயத்த அப்படியே அவன் நேர்ல நம்ம பார்த்தோம்னா 100% 90% ஜாயின் பண்ண 100% வாய்ப்பு இருக்கு. இந்த சின்ன தப்பு நிறைய பேர் பண்றீங்க. தயவு செய்து புதுசா யாராவது வரானா அவரை பிசினஸ் சொல்ல விடாதீங்க. வெஸ்டீஜா வெஸ்டீஜ் சொல்றானே எல்லாருமே ஆம்பூர்ல வெஸ்டீஜ் சொல்லிச்சு. வெஸ்டீஜா நல்லா தெரியுமே வெஸ்டீஜ், இப்போ கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ஓகே ப்ராடக்ட் விற்கணுமா, எனக்கு கீழே போன மாசம் 1.5 கோடி ரூபாய்க்கு எனக்கு கீழே பிசினஸ் நடந்திருக்கு. ஓ என் ப்ராடக்ட்டை தவிர எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் கண்ணால பார்க்கல. யோசிச்சு பாருங்க, இதுதான் பிசினஸ். எல்லாருமே நினைச்சிருக்காங்க வெஸ்டீஜ் தான் ஏதோ வீடு வீட கடை வீட ப்ராடக்ட் செல் பண்ற பிசினஸ், வெஸ்டீஜ் ப்ராடக்ட் செல் பண்ற பிசினஸ் கிடையாது. 1.5 கோடி ரூபாய் பிசினஸ்ல ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் கூட எடுத்து கொடுக்கல. தமிழ்நாடு
டீம் இருக்கு, ஒருத்தர் கூட நான் எடுத்து கொடுக்கல. இதுதான் வெஸ்டிஜ். இதை கரெக்டா புரிய வச்சுங்க. சும்மா வெஸ்டிஜ் கூட வந்து இது பிசினஸா அப்படின்னு, இது முதல்ல என்ன சிஸ்டம் தெரிஞ்சுங்க, பிசினஸை கத்துங்க. ஓகேங்களா? நிறைய இதுல எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் எதுலயும் சக்சஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான். என்னடா ஷெரீஃப் வந்தோடனே வச்சு தூக்கிட எப்படி, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாராலுமே பண்ண முடியும், எல்லாராலுமே பண்ண. கொஞ்சம் டைம் கொடுங்க. யாருமே டைம் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் மாசமே நடந்தாலும் சேம் நடக்காது. கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உண்மையா சொல்றேன், நான் உள்ள வரும்போது இவ்வளவு இன்கம் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சா தெரியாது. சரி ஓகே, ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டைம் கொடுக்கலாம் பார்த்தேன். பட் ஆனால் இதை விட பயங்கரமா க்ரோத் கிடைச்சது. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த வாய்ப்பு கொடுத்து ஆர்எஸ்எஸ் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. பர்சனல் மீட்டிங்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இது நிறைய தூரம் போனோம். ஆம்பூர்ல இன்னும் இந்த பிசினஸ் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் போறது முக்கியம், எல்லாருமே சேர்ந்து போவாங்க. எனக்கு வந்து மற்ற டீம் இந்த டீம் அப்படின்னு நான் எப்பவுமே பார்க்கவே மாட்டேன். வெஸ்டிஸ் எல்லாமே என்னோட டீம், என்னோட கம்பெனி, என்னோட ஃபேமிலியை தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். இவங்க நீங்க அந்த டீம் அந்த டீம் நான் எப்பயுமே அந்த மாதிரி பார்க்கவே மாட்டேன். கண்டிப்பா இன்னும் நஷ்டம் எல்லாருமே போகணும் ஆசைப்படுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, விஷ்யூ.